கிராம உதயம் சார்பில் 5000 மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அகில உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு கிராம உதயம் தலைமை அலுவலகம் கோபாலசமுத்திரம் அலுவலகத்தில் வைத்து மாமரக்கன்றுகள் 1500, வேம்பு 650, புங்கை 540, மகாகனிய 415, சொர்க்கம் 255, வாதாம் 350, பூவரசு 650, செங்காந்தாள் 570, மலைவேம்பு 250 என மொத்தம் 5000 மரக்கன்றுகள் வழங்குதல், நடுதல் மற்றும் பராமரித்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கிராம உதய நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுந்தரேசன் தலைமை தாங்கி மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கிராம உதயம் நிர்வாக மேலாளர் மகேஸ்வரி முன்னிலை வகித்தார். கிராம உதயம் பகுதி பொறுப்பாளர் ஜபமணி வரவேற்புரை நிகழ்த்தினார். கிராம உதயம் பகுதி பொறுப்பாளர்கள் மீனாட்சி, ஆறுமுகத்தாய், புவனேஸ்வரி ஆகியோர் கருத்துரையாற்றினார்கள். கிராம உதயம் தன்னார்வ தொண்டர் பேச்சி அம்மாள் நன்றி கூறினார். நிகழ்வில் கலந்து கொண்ட கிராம உதயம் தன்னார்வ தொண்டர்கள், கிராம உதயம் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. புரட்சி வந்து புரட்சின்னு சொல்லக்கூடாது, போர் வந்து ஒரு இரண்டு நாட்டுக்கு இடையில வந்து நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா மற்றும் உக்ரைன். இதே போல 1913-14 இந்த காலகட்டத்தில் வந்து இதே போல வந்து ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்திட்டு இருக்கும் போது ரஷ்யாவே ஒரு பவர், அதை பார்த்த உடனே ரஷ்யானது அந்த போரே வந்து நிறுத்திட்டு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பெண்கள் பேரணி வந்து நடைபெற்றது இதே மார்ச் 8 அன்று. அதுதான் இன்று அகில உலக பெண்கள் தினமாக இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் நம்முடைய கிராம உதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகப்பட வரையக்கூடிய பத்திரத்துறை நண்பர் அவர்களுக்கு கிராம சார்பாக அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம உதயம் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து 1913-14 ஆண்டுகளை கடந்து இன்று மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி மிகுந்த அமைப்பாக வந்து நடைபெற்றிருக்குது. இன்னைக்கு நம்ம கிராம உதய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம கூடணும்னா, ஒரு மாநாடு நடத்தணும்னா நிச்சயமாக 1913-14 நடந்த அந்த 14-14 நடந்த அந்த ரஷ்யாவில் நடந்த பேரணியை விட அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம கிராம உதய அமைப்புல வந்து இருக்காங்க. இன்னைக்கு நாம அப்படி ஒரு நிகழ்வு நடத்தினோம்னா இன்னைக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரித்திரத்துல வந்து நிச்சயமாக அனைத்து நேயர்களுக்கும் நம்ம நாட்டினுடைய அனைத்து பெண்களுக்கும் குறிப்பாக உழைக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் அகில உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை எங்களது கிராம உதயம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகில உலக பெண்கள் தின விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் இந்திய இளைஞர்களின் ஒரே சூப்பர் ஸ்டார் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி வழங்கிய அறிவுரையின் அடிப்படையில் தொடர்ந்து மரங்களை நட்டுக்கொண்டே இருக்கிறோம். அகில உலக பெண்கள் தின விழாவை முன்னிட்டு இன்று 5000 மரக்கன்றுகளை நடும் சேவை பணியை துவங்கியுள்ளோம். அதற்காக இங்கே பல நூறு தங்கைகள் சகோதரிகள் வந்திருக்காங்க. அவர்கள் அந்தந்த கிராமங்களில், பள்ளிகளில், அந்த ஊரினுடைய பொது இடங்களில் மரங்களை நட உள்ளார்கள். மரங்களை நடுவது மட்டுமல்ல, அதை சிறப்பாக வளர்த்து விடுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியும் அனைத்து பெண்களும் வழங்கியுள்ளார்கள் என்ற ஒரு செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலகம் முழுவதும் இரண்டு விதமான துன்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, பெண்கள் மீது உள்ள பிரச்சனைகள் துன்பங்கள் அதிகரித்து நாகரிகமான உலகத்தில் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அதே போன்று பொல்யூஷன், சுற்றுப்புற சூழல் மாசுதானது நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டே இருக்குது. இதை சீர் செய்வதற்கு மரம் நடுவது மிகவும் முக்கியம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நல்ல நாளில் அகில உலக பெண்கள் தின விழாவை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகளை நடுகிறோம். கிராம உதயமானது முழுக்க முழுக்க 7.5 லட்சம் பெண்களை உள்ளடக்கிய அமைப்பு. இந்த அகில உலக பெண்கள் திருநாளை முன்னிட்டு அனைவரும் கஞ்சி குடித்தா கண்ணடைத்து தூக்க வரணும். கஞ்சி குடித்தா கூட கண்ணடைத்து தூக்க வரணும். யாருக்கு வரும்? நோய் இல்லாத ஆளுக்கும் கடன் இல்லாத ஆளுக்கும் வரும். இந்த இரண்டையும் நிவர்த்தி பண்ணும் பணியில் கிராம உதயம் முழு
வேகத்துடன் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா தாய்மார்களும் கிராமத்தினுடைய பல்வேறு தலைவர்களும் சிறப்பாக செய்தாங்க. எல்லோருக்கும் மற்றும் மயூரி டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில், அகில உலக பெண்கள் தின திருநாளில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளட்டும் வெள்ளட்டும், பெண்களுடைய ராஜ்யம் ஆளுமை வெள்ளட்டும், ஆளட்டும் ஆளட்டும், இந்த உலகத்தையே பெண்கள் ஆளட்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை பார்ப்பதே பெண்களுடைய கண்களால் தான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.